அனைவருக்கும் வணக்கம் மக்களே, நான் உங்கள் சஞ்சு. இந்த வீடியோ நமக்கு டிஎன்பிசில முக்கியமான யூனிட்டான யூனிட் 9 எங்க படிக்கிறது, எப்படி படிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இது யூனிட் 9க்கு நமக்கு வந்து நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க, எங்கேயுமே கிடைக்காது. ஆனா வந்து ஸ்கூல் புக்ல இதற்கான சிலபஸ் எல்லாமே கிளியரா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்ல, அதுவும் சமச்சீர் புக்ல, புது புக்ல எங்கெங்க நமக்கு யூனிட் 9க்கான பாடங்கள் இருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி முதல்ல சிலபஸ் பாத்துடலாம். சிலபஸ்ல வந்து யூனிட் 9 டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, இது வந்து குரூப் 1 அண்ட் 2 கானது. ஓகே, குரூப் 1 அண்ட் 2 கானதுல நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 டாபிக் கொடுத்துருக்காங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் கொடுத்துருப்பாங்க, சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கொடுத்துருப்பாங்க, இ கவர்னன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஜியாகிரபி அச்சீவ்மெண்ட்ஸ், எஜுகேஷன் ஹெல்த் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது. அதே மாதிரி தமிழ்லையும், தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஆனால் குரூப் 4க்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அவ்வளோ பெருசாக கிடையாது, கிட்டத்தட்ட 3-3 நமக்கு அதில் நமக்கு கொடுத்துருந்த அளவு கிடையாது. ரொம்பவே கம்மியானதான் நமக்கு குரூப் 4க்கு அப்படிங்கிறது இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு குரூப் 1 லெவலில் என்னெல்லாம் தேவையோ எல்லாமே நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்கு, நம்ம வந்து பாட வாரியாக எந்தெந்த லெசனில் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பாத்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். 6th ஸ்டாண்டர்ட்ல சிவிக்ஸ், அதாவது குடிமை இயல்ல வந்து முதல் இயல் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ரெண்டாவது லெசன் அச்சீவிங் ஈக்வாலிட்டி அப்படின்றது, சமத்துவம் பெறுதல், அந்த லெசன் மட்டும் நீங்க படிச்சா போதும் யூனிட் 9க்கு. ஓகேவா? அதற்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 7ஆம் வகுப்பு 7th ஸ்டாண்டர்ட்ல வந்து சிவிக்ஸ், மறுபடியும் குடிமை இயல்ல இயல் 1ல பாடம் 1 ஈக்வாலிட்டி சமத்துவம் அப்படிங்கிற பாடம் ரொம்பவே நமக்கு முக்கியம். ஓகேவா? அப்போ 6ஆம் கிளாஸ்ல 7ஆம் கிளாஸ்லயும் இந்த ஒரு லெசன் மட்டும் நீங்க யூனிட் 9க்கு படிச்சா போதும். நெக்ஸ்ட் அப்படியே 8ஆம் வகுப்பு வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டா 9th ஸ்டாண்டர்டுக்கு வந்துருங்க. 9th ஸ்டாண்டர்ட்ல வந்து பொருளாதாரம், பொருளாதாரம்ல லெசன் 1, 2, 4 இந்த 3 லெசன் மட்டும் படிச்சா போதும். முதல் லெசன் பாத்தீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப்மெண்ட், அதாவது மேம்பாட்டை அறிவோம் அப்படிங்கிற அந்த ஒரு லெசன். அதுக்கடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு, இரண்டாவது பாடம். அதுக்கடுத்து 4ஆவது பாடத்துக்கு ஸ்டேட்டா வந்துருங்க, தமிழகத்தில் வேளாண்மை, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர். அப்போ 9th ஸ்டாண்டர்ட்ல இந்த 3 சாப்டர் மட்டும் நீங்க படிச்சாலே போதும் யூனிட் 9க்கு. அதுக்கடுத்து 10th ஸ்டாண்டர்ட் வந்துடலாம். 10th ஸ்டாண்டர்ட்ல முதல்ல ஹிஸ்டரி. ஓகேவா? ஹிஸ்டரிக்கு வந்துருங்க. வரலாறுல வந்து 10ஆவது லெசன் சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ்நாடு, அது தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படிங்கிற பாடம். அது இந்த ஹிஸ்டரியில இந்த ஒரு லெசன் மட்டும் ரொம்ப முக்கியம், ஏன்னா நமக்கு சோசியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் அப்படின்றது. ஓகேவா? அதனால இந்த சாப்டர் நம்ம கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். ஓகே, அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஜியாகிரபி புவியியல்ல பாத்தீங்க அப்படின்னா 2 லெசன், அதாவது இதுல 6ஆவது லெசனும் 7ஆவது லெசனும் ரொம்ப முக்கியம். ஒன்னு பிசிக்கல் ஜியாகிரபி இயற்கை பிரிவுகள், இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா ஹியூமன் ஜியாகிரபி மானுட புவியியல் அப்படிங்கிற இந்த 6ஆம் வகுப்பும் 7ஆம், அதாவது 6th லெசனும் 7th லெசன் நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட்ல எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக்ஸ்ல ஒரு 3 சாப்டர், ஃபர்ஸ்ட் லெசன், 3ஆவது லெசன், 5ஆவது லெசன், இந்த 3 லெசன் மட்டும் படிச்சா போதும். இதுல பாத்தீங்க அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் இட்ஸ் க்ரோத், ஃபர்ஸ்ட் லெசன், அது மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி, அந்த பாடம் ஒண்ணு. அடுத்த 3ஆவது பாடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன், அதாவது உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து. அதுக்கடுத்து 5ஆவது பாடம் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள் அப்படிங்கிற இந்த 3 பாடம் நமக்கு வந்து முக்கியமா. இதுல 10th 11th தான் நமக்கு யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியம். 10th பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், இந்த 3 இதுமே நமக்கு வந்து ரொம்பவே கேட்டிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து 11ஆம் கிளாஸ் ஸ்ட்ரெயிட்டா 11th ஸ்டாண்டர்ட் வந்துருங்க. இது எல்லாமே நான் சொல்றது எல்லாமே நியூ புக் தான். ஓகேவா? இதுல பாத்தீங்க அப்படின்னா முதல்ல எக்கனாமிக்ஸ், முதல்ல எக்கனாமிக்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 4 லெசன், 7ஆவது லெசன், 8ஆவது லெசன், 10ஆவது லெசன், 11ஆவது லெசன், இதுல டேர்ம்லாம் கிடையாது, ஒரே புக்கா தான் நமக்கு இருக்கும். ஓகேவா? அதுல 7ஆவது லெசன் முதல் இது இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற அந்த பாடம். 8ஆம் லெசன் பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் எக்கனாமி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், அதாவது இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் அப்படிங்கிறது. அதற்கு அடுத்து நேரா 10ஆவது லெசன் வந்துருங்க, ரூரல் எக்கனாமி, அதாவது ஊரக பொருளாதாரம் அப்படிங்கிறது. அதற்கு அடுத்தது 11ஆவது லெசன் தமிழ்நாடு எக்கனாமி, தமிழ்நாட்டு பொருளாதாரம். எக்கனாமிக்ஸ்ல 11th ஸ்டாண்டர்ட் ரொம்ப முக்கியம். இந்த 4 சாப்டர் மட்டும் நீங்க யூனிட் 9க்காக படிச்சா போதும். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அதாவது அரசியல் அறிவியல் அப்படின்னு தனியா ஒரு புக் இருக்கும். ஓகேவா? அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல நமக்கு 3 சாப்டர் ரொம்ப முக்கியம், லெசன் 13, 14, 15, இந்த இதுவே ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இந்த 11th ஸ்டாண்டர்ட் படிக்கவே மாட்டீங்க, அதுவும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்குன்னே நிறைய பேர் தெரியாது. பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு இருக்கு, அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுல பாத்தீங்க அப்படின்னா 13ஆவது லெசன் சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி. நமக்கு சிலபஸ்லேயே வந்து சமூக நீதி தனியாக ஒரு லைனே கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்க எங்கேயும் போய் தேடிட்டு இருக்க வேண்டாம், டைரக்டா இந்த 13ஆவது லெசன், அதாவது 11th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல படிச்சிடலாம். அதுக்கடுத்தது பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இதை பத்திலாம் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி 14ஆவது லெசன், 15ஆவது லெசன் பாத்தீங்க அப்படின்னா
தமிழ்நாடு பொலிட்டிக்கல் தாட்ஸ், தமிழக அரசியல் சிந்தனைகள், இந்த மூணுமே நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ நமக்கு 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 9th, அப்புறம் 10th, 11th. இந்த 10th 11th அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் 11th இந்த எக்கனாமிக்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரொம்ப முக்கியம். 10th நம்ம பார்த்த ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ் இந்த ரெண்டுமே நமக்கு ரொம்பவே முக்கியமானது. ஸ்கூல் புக்கில் நம்ம படித்தாலே யூனிட் 9 வந்து மோஸ்ட்லி கவர் பண்ணிடலாம். இது போக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லியுமே நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா Adda247 தமிழ் யூடியூப் சேனல்ல டெய்லி காலையில 7 மணிக்கு நமக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் இருக்கும். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் நீங்க வந்து ஃபாலோ பண்ணாலே யூனிட் 9க்குள்ளதெல்லாம் டெய்லி நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ இது பிளஸ் டெய்லி காலையில வந்து 7 மணிக்கு Adda247 தமிழ் சேனல்ல வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸையும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க யூனிட் 9ல மேக்சிமம் அதாவது ஃபுல் மார்க்கே நீங்க எடுத்துடலாம். ஓகேவா? இது மட்டும் இல்லாம நீங்க வந்து TNPSC புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, உங்களுக்கு TNPSC எங்கே படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரில அப்படின்னா நம்ம Adda247 தமிழில் TNPSC குரூப் 1, 2, 4 அண்ட் VAO எல்லாத்துக்குமே சேர்த்து நமக்கு வந்து TNPSC MEGAPACK அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைனில் வந்து டெய்லி லைவ் கிளாஸ் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு சந்தேகங்களை ஆன்லைன்லேயே கேட்டுக்கலாம், இல்லை நீங்கள் லைவ் கிளாஸ் இருக்கும். அந்த லைவ் கிளாஸ் முடிஞ்ச பிறகு அது வந்து ரெக்கார்டட் கிளாஸாகவும் உங்களை இங்கே பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்போ உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் சீரீஸ், இப்போ உங்களுக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்குமே வந்து டெஸ்ட் சீரீஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இபுக் அப்படிங்கிறதும் இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டவுட் வரும், இந்த டவுட் கிளியரிங் செஷனுமே உங்களுக்கு தனியாக இருக்கும். ஓகேவா? டவுட் கிளியரிங் செஷன் தனியாக இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து நோட்ஸ் அப்படிங்கிற கொடுப்பாங்க. இந்த TNPSC MEGAPACK-ஐ எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கும், டவுன்லோட் Adda247 ஆப் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி முதல்ல Adda247 ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதுல உங்க போன் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டேட் எக்ஸாம்ஸ் இருக்கும், அதுக்குள்ள போயிட்டு தமிழ்நாடு சூஸ் பண்ணிட்டு TNPSC MEGAPACK அப்படிங்குள்ள போயிருங்க. அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதுல வந்து ஆல்ரெடி ஒரு கூப்பன் கோட் அப்ளை ஆயிருக்கும். அந்த கூப்பன் கோடை வந்து எரேஸ் பண்ணிட்டு S888S888 அப்படிங்கிற இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் ஆஃபர் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு 5176 அப்படிங்கிறது இருக்கக்கூடியது, உங்களுக்கு S888 அப்படிங்கிற ஆல்ரெடி இருக்கிற கோடை வந்து எரேஸ் பண்ணிட்டு இல்லை வியூ ஆஃபர்ஸில் போயிட்டு அந்த கோடை எரேஸ் பண்ணிட்டு இந்த S888 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் ஆஃபர் அப்படியும் கிடைக்கும். கண்டிப்பாக இனி வரக்கூடிய எக்ஸாமை வந்து நீங்கள் Adda247 தமிழோட இணைந்து இந்த TNPSC MEGAPACK பர்ச்சேஸ் பண்ணி கண்டிப்பாக படித்து நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசையும் கூட. ஸோ இதுதான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது. ஸோ யூனிட் 9ல கிட்டத்தட்ட எல்லாமே இவ்வளோ தான். ஸோ இது போக உங்கள்கிட்ட Adda247 ஆப் யார்ட்டெல்லாம் இல்லையோ கண்டிப்பாக போட்டி தேர்வு படிக்கவங்க எல்லாருக்கிட்டையும் Adda247 ஆப் அப்படிங்கிறது இருக்கணும். அதே லிங்கை கிளிக் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷனில் 3வது லிங்க் இருக்கும், Adda247 ஆப்னு, அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் இருக்கும், உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் குவிஸ் இருக்கும், எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே சிம்பிள். நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து யூனிட் 9 இந்த சிலபஸ் வைஸ் புக் படிக்கணும். அதே மாதிரி டெய்லி 7 AM வந்து Adda247 தமிழில் கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் பார்த்தா போதும், கண்டிப்பாக வந்து யூனிட் 9ல ஃபுல் மார்க் எடுக்கலாம். இதே மாதிரி வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.